திராவிட மாடல் ஆட்சியில்தான் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி மற்றும் சமூக புரட்சி ஏற்பட்டுள்ளதாக நெல்லையில் நடந்த விழாவில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மண்டல கேன்சர் மையம் சார்பில் மார்பக புற்றுநோயை வென்றவர்கள் வெற்றி விழா நடந்தது. மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் ரேவதி பாலன் தலைமை வகித்தார். மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணியன், துணை முதல்வர் சுரேஷ் துரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தமிழக சபாநாயகர் அப்பாவு பங்கேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர்கள் புற்றுநோய் துறை தலைவர் சுந்தரம், டாக்டர் தெய்வநாயகம், டாக்டர் ஆறுமுகம், முகமது ரபீக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த என்ட்ரியிலே அஞ்சு வியாதியை நாங்கள் வந்து மிகப்பெரிய பேசிக் டிசீஸ் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கேன்சர் எஸ்பெஷலி பிரஸ்ட் கேன்சர் யூட்ரைன் கேன்சர் அந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மக்களை தேடி மருத்துவத்தையே நம்ம தமிழக அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு பேசிக் யூனிட்லேருந்து தான் நாங்கள் இந்த 18 வயதுக்கு மேல் உள்ள பெண்களுக்கு இந்த உண்டு. ஒரு காலத்தில் ஒரு குழந்தைக்கு டயரியா தொடர்ந்து இருந்து கொண்டு இருந்தால் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூட அறியாத நிலையில் கிராமத்தில் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பக்கத்து வீடு அண்டை வீட்டு பெண்களிடம் அல்லது முதியோர்களிடம் அல்லது பெரியோர்களிடம் அந்த ஊரிலே கிராமத்திலே கேட்டால் தொடர்ந்து என்னுடைய வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.